வீட்டில் இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி மாதம் 5000-லேருந்து 50000 வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதை தாண்டி கிளிக் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிசு பொருட்களும் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் கம்பெனிக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகமே தந்திரம், எஸ் தனுஷாரோட ஜெகமே தந்திரம் படம் எப்பப்பா வரும் எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 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 ஃபேன்ஸ் எல்லாருமே அழுத்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த படம் வந்து 2020 மேலேயே வர வேண்டியது, 2021 மேவே இன்னும் 2-3 மாசத்துல வந்துடும் போல. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல, பட் கொரோனானால தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. பட் இடையிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஓடிடியில ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து அதுவுமே வந்து நடக்கல. ஸோ இது ஓடிடியா தியேட்டரா ஓடிடியா தியேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்படியே குழப்பமே இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நியூஸ் எல்லாம் கிடைச்சது. ஸோ நம்மளும் அதை பற்றி நியூஸ்லாம் போட்டோம். அது அதுக்கப்புறமா அது சோஷியல் மீடியாவில் பெருசாக வைரலாக ஆக ஆரம்பிச்சது. பட் தனுஷார் தரப்புலேருந்து வந்து ஒரு ட்வீட் ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகமே தந்திரம் தியேட்டரில் பார்க்க தான் நானும் ஆசைப்பட்றேன், என்னோட ஃபேன்ஸும் ஆசைப்பட்றாங்க, ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஜெகமே தந்திரத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு குழப்பம் வந்து நிறைவேறிக்கிட்டே தான் வந்து இருக்குது, அப்படியே நிலவிக்கிட்டே தான் இருக்குது. சாரி, அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓடிடிக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதனால வந்து கொஞ்சம் ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட் இருக்குது. அதே நேரத்தில் தியேட்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, 30 டேஸுக்கு மேலே தான் வந்து ஓடிடிக்கு படம் வந்து தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிக்கிறாரு. பட் இப்போ தனுஷ் சாரோட வார்த்தைக்காக தான் இப்போ வரைக்குமே வந்து இதுவா அதுவா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வந்துடும். என்ன அப்படின்னா, ஓடிடி ரிலீஸ் தான், நெட்ஃப்ளிக்ஸ் தான் பெரிய அமௌண்ட் சைன் ஆயிருக்கு, இது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் ஜெகமே தந்திரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். ஸோ இதை நான் கேட்டப்பயுமே வந்து அப்படி தான் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் நிறையா ட்ரை பண்ணுறாங்க தான் தியேட்டருக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தியேட்டரில் இருக்கிற சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதனால வர்ற பணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது போல். ஸோ கண்டிப்பாக படத்தை எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே ஓடிடிக்கு இந்த படத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றப்போ நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒன்றும் ஓடிடியே வந்து அப்பையிலேருந்து வந்து வரல, அவங்களும் தியேட்டரில் எல்லாம் படம் வச்சு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு முடிவு ஓடிடி அப்படின்ட்டு எடுக்கிறாங்கன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அதை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஜெகமே தந்திரம் ஓடிடி ரிலீஸ் தான் ஆக போகுது, மார்ச்சில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் வந்துருந்தது இல்லையா, அதே தான் வந்து இப்போயும் சொல்கிறேன். ஸோ மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓடிடியில். ஸோ பார்க்கலாம், கூடிய விரைவில் அஃபீஷியல் அப்டேட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜெகமே தந்திரம் ஓடிடியில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வேலைக்கு போவாங்க ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி.